விவசாய வளர்ச்சி நம் நாட்டின் மலர்ச்சி பாலைவனமான குஜராத் பசுமை தாயகமாக செழிக்க காரணம் என்ன கட்டாந்தரைகள் எல்லாம் களனியானது எப்படி உழவுத் தொழிலின் வளர்ச்சியால் மோடியை உலகே அழைக்கிறது உரையாற்ற நாட்டின் நம்பிக்கை நாயகன் நரேந்திரபாய் மோடி பருத்தியை விதைத்துவிட்டு பருவமழைக்கு காத்திருந்தோம் நெல்லை விதைத்துவிட்டு நெடுநாளாய் காத்திருந்தோம் பருவமதும் பொய்த்து போனதால் சருகானது பயிரெல்லாம் மறக்காத பசியினால் மறந்தே போனது உலகமனைத்தும் வறுமையே வாழ்க்கையானதால் வருங்காலமோ கேள்விக்குறியானது உணவு கொடுப்பவனுக்கு கஞ்சி குடிக்க கூட கொடுப்பினை இல்லை பொழுதை போக்குகிறவனுக்கு கொட்டுகிறது பணம் நாட்டின் முதுகெலும்பே விவசாயம்தான் என்பதை உணராத ஆட்சியாளர்களினால் கால்வயிற்று கஞ்சி கூட கிடைக்காத நிலையில் வறுமையின் வெறுமையால் நம் நாட்டில் விவசாயிகளின் தற்கொலைகள் தொடர்கிறது நாளும் இப்படி நம் பாரதத்தின் நிலை பரிதவித்து நிற்கும் போது குஜராத் மாநிலம் மட்டும் அனைத்து துறைகளிலும் உயர்ந்து நிற்க காரணம் என்ன உடனடியாக பதில் வருகிறது அனைவரிடமிருந்தும் மோடி அரசின் செயல் திட்டம் என்று பாலைவனத்திற்கும் வறண்ட நிலப்பரப்பிற்கும் பெயர் போன குஜராத்தில் இவரின் ஆட்சிக்கு பிறகு பாலைவனமெல்லாம் சோலைவனமாகவும் கட்டாந்தரைகளெல்லாம் களனிகளாகவும் தரிசு நிலங்களெல்லாம் விளை நிலங்களாகவும் மாறியுள்ளது கடந்த 10 ஆண்டுகளுக்குள் இந்த மாநிலம் பசுமை தாயகமாக காட்சியளிக்க காரணம் என்ன விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் எல்லாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்கள் விவசாயத்திற்கு அடிப்படை தேவையே தண்ணீர்தான் என்பதை உணர்ந்து முதலில் அவற்றை சேமிக்க திட்டம் தீட்டினர் நமது நாட்டில் நதிநீர் இணைப்பை பற்றி நதிகளை விட நீளமாக பேசிக்கொண்டே இருப்பவர்களுக்கு மத்தியில் மோடி பேசவில்லை செய்து காட்டினார் நீராதாரங்களை எவ்வளவிற்கு எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதற்கான முயற்சியில் இறங்கினார் நர்மதை நதியை 17 வறண்ட ஆறுகளுடன் இணைத்து அவை அனைத்தையும் ஜீவநதியாக்கினார் நீர் தேக்கங்களில் இருந்து உபரியாகும் நீரை வீணாக்காமல் வறண்ட மாவட்டங்களுக்கும் கிடைக்க செய்ததால் பொட்டல் காடுகள் அனைத்தும் பொன் விளையும் பூமியானது சொட்டு நீர் பாசனத்தில் தமிழ்நாடு உட்பட முன்னணியில் இருந்த மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி பல்லாயிரக்கணக்கான நிலத்தில் சொட்டு நீர் பாசன விவசாயம் செய்து நாட்டின் முதல் மாநிலமாக திகழச் செய்தார் மழை நீரை சேகரிக்க என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் கையாண்டு ஏரி குளம் குட்டைகளை வெட்டியதுடன் இருந்தவற்றையும் தூர்வாரி ஆழப்படுத்தினார் சிந்தனைகளில்தான் செயல்களும் சேமிப்பும் இருக்கிறது என்று மரத்தை நடும்போது மண் பானையையும் நடு என்ற புதிய யுத்தியை கையாண்டார் சிறிது உடைந்த மண் பானைகளை குப்பையில் போடாமல் மண்ணில் புதைக்கச் செய்து மழைநீரால் நிரம்பிய இம்மண் பானையின் சிறு துளைகளின் வழியாக செலவில்லாமல் செடி கொடிகளுக்கு நீரை கிடைக்கச் செய்தார் இதனால் பல பகுதிகள் பசுமையாக மாறியது இப்படி வளர்ச்சி நுணுக்கங்களின் பிடிப்பாக திகழ்ந்த மோடி அரசு கடந்த 2000 ஆண்டில் வெறும் 10,700 தடுப்பணைகள் மட்டுமே இருந்த இம்மாநிலத்தில் 2008 ஆண்டின் முடிவில் 113,738 தடுப்பணைகளும் 240,199 விவசாய குளங்களும் உள்ளது மேலும் குஜராத் மாநிலத்தில் இருந்து ஒரு விவசாய பல்கலைக்கழகத்தை 4 பல்கலைக்கழகங்களாக அதிகரித்து விவசாய வளர்ச்சிக்காக பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தரமான அறிஞர்களை ஊக்கப்படுத்தி விவசாய வளர்ச்சிக்கு உயிரூட்டினார் விவசாயிகளையும் அதிகாரிகளையும் ஒருங்கிணைக்கும் விதமாக 2005 ஆண்டு உழவர்களுக்கான உண்மையான திருவிழா என்ற பெயரில் தொடங்கினார் நம் நாட்டில் பெரும்பாலான இடங்களில் உழவர் திருநாள் அன்று வீட்டில் உறங்கும் அதிகாரிகளுக்கு மத்தியில் குஜராத்தில் 30 நாட்கள் நடக்கும் இத்திருவிழாவில் விவசாய கிராமத்திற்கு நேரடியாக செல்லும் அதிகாரிகள் விவசாயிகளின் நிறை குறைகளை கண்டறிந்து விளை நிலத்தை ஆய்வு செய்து என்ன பயிரிடலாம் எந்த உரங்களை எந்தெந்த நேரங்களில் இடலாம் மண்ணில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற விளக்கங்களையும் மண் பரிசோதனை அட்டையை அனைத்து விவசாயிகளுக்கும் அளிக்கிறார்கள் இதனால் விவசாயிகள் தங்கள் துறை சார்ந்த அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்கிறார்கள் மோடி அரசின் விவசாயத்திற்கு கொடுத்த இது போன்ற முக்கியத்துவத்தால் தான் வெறும் 9,000 கோடியில் கிடைத்த நிகர வருமானம் தற்போது 60,000 கோடிக்கு மேல் நிகர வருமானத்தை ஈட்டியுள்ளது இதனால்தான் குஜராத் விவசாயத்தில் இணையில்லாத சாதனையை படைத்து வருகின்றது பால் வளர்ச்சி பசுமை வளர்ச்சி என்று பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைய செய்து மக்களின் நெகிழ்ச்சியும் மாநிலத்தின் வளர்ச்சியுமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் முதல்வர் மோடி நல்ல ஆட்சியாளர் நம்பிக்கை நார்கொண்டு பல திட்டங்களை வகுத்து செம்மைப்படுத்தினால்
உதிர்ந்து உபரியாக கிடக்கும் பல திட்டங்களெல்லாம் ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டிக்கொள்ளும் அழகான பூக்களாய், பிறகு தொடுப்பதற்கு என்ன அழகான மாலைகளாய். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.